சோதிட ரகசியங்கள் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் எனது ஆன்மீக வணக்கங்கள். அன்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு, பூஜையில் நம்ம கடவுளை நினச்சி உட்காரும் போது எவ்வளோ பொருட்களை வச்சு பூஜை பண்ணுவோம் இல்லையா? அப்படி பூஜை பண்ணக்கூடிய பொருளில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள்னு எடுத்துக்கிட்டா பூ, மலர். எந்த மலரை வச்சு எந்த மாதிரியான கடவுளுக்கு நம்ம அர்ச்சனை பண்ணக்கூடாது, என்ன மாதிரியான மலர்களை நம்ம பூஜிக்கும் போது என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு அந்த மலர்கிட்ட இருந்து அப்படின்றத பத்தியும் பார்க்க போறோம். முதல்ல என்ன மாதிரியான பூக்களால கடவுளை நம்ம பூஜிக்க கூடாது அப்படின்றத பார்க்கலாம். துர்கையை அருகம்புல்லால அர்ச்சிக்கவே கூடாது. சூரியனை வில்வத்தால நம்ம அர்ச்சிக்க கூடாது. விஷ்ணுவுக்கு ஊமத்தையும் எருக்கும் பூவும் கூடவே கூடாது. லக்ஷ்மிய தும்பப்பூ கொண்டு அர்ச்சிக்க கூடாது. சரஸ்வதிய பவள புஷ்பத்தால பூஜிக்க கூடாது. பைரவரை மல்லிகை பூவால அர்ச்சிக்க கூடாது. பரமசிவத்தை தாழம்பூவினால அர்ச்சிக்க கூடாது. விஷ்ணுவுக்கு அட்சதையால அர்ச்சனை செய்யக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு அன்பர்களே. மலர்களுடைய பலன்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். என்ன மாதிரியான மலர்களை வச்சு நம்ம பூஜிக்கும் போது அதனுடைய பலன்கள் நம்மளுக்கு என்ன மாதிரியான கிடைக்குது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். செந்தாமரை மலர் லக்ஷ்மிக்கு ரொம்ப ரொம்ப உகந்த மலர். செந்தாமரை மலரை வச்சு நம்ம பூஜிக்கும் போது செல்வ செழிப்பை தந்து தத்ரத்தை வந்து நீக்கும். சிவப்பு அரளி மன துக்கங்களை போக்கி நல்வாழ்வை தரும், எதிர்பார்ப்பு குறையும். மல்லிகை பூ நிறைந்த புகழை தந்து மற்றவர் போற்றும்படியான வாழ்வு தரும். நீல சங்கு புஷ்பம் சனி கிரக தொல்லை நீக்கி நினைவாற்றலை தரும். பாரிஜாதம் கணவன் மனைவி அன்பை பெருக்கும். அரளிப்பூ வாழ்க்கையில உங்களுக்கு வெற்றியை தரும். மறிக்கொழுந்து நல்ல குணங்களை பெருக்கும். துளசி மனதில் விளையும் கெட்ட எண்ணங்களை நீக்கும். கருந்துளசி தோல் நோய்களை தீர்க்கும். ஸ்ரீ கிருஷ்ண பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். வில்வத்தை வச்சு பூஜிக்கிறதுனால என்ன பலன்னா ஆரம், பொருள், இன்பம் ஆகிய மூன்று நலன்களை தரும். வெண் தாமரை சரஸ்வதிக்கு உகந்த பூ. கல்வி கலை அறிவு பெருகும். கலைமகளோட பூரண அருள் நம்மளுக்கு கிடைக்கும். முல்லைப்பூவால பூஜிக்கிறதுனால குரு கிரக பீடை நீக்கி நினைவாற்றலை தரும். அன்பர்களே, என்ன மாதிரியான மலர்களை கொண்டு கடவுளை பூஜிக்கும் போது என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கு அப்படின்றத பத்தி பாத்தீங்க. இந்த பதிவு உங்களுக்கு உண்மையாவே ரொம்ப உபயோகப்படக்கூடிய பதிவா இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரியான உபயோகப்படக்கூடிய சிறு சிறு தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.